my dear friends, இப்போ நான் சொல்ல போகிறது உயிர் பிரியும் பொழுது. இந்த உயிர் பிரியும் பொழுது இந்த உடல் செய்யக்கூடிய செயல்களை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடப்போகிறேன். என்ன அப்படின்னா, இந்த உடல் ஒரு குழந்தை, உயிர் ஒரு தாய், இது பிரிஞ்சு போகும்போது ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பில் பண்ணி தெரியல. தேங்க்யூ. என்னங்க இது, இந்த வார்த்தையை சொல்கிறீங்க, உயிர்ன்றது அடுத்த ஒரு உடலோட போக சேரப்போகுது அல்லது கடவுளோட சேரப்போகுது, இது ரெண்டு விதம் தான் சொல்லிட்டுருக்கணும், இல்லை அழிழப்போகுது அப்படின்னு சொன்னாங்க. இது மூணு விதமாக சொல்லிட்டுருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த தாய் அப்படின்ற ஆத்மா உடல்ன்ற இந்த குழந்தைய விட்டுட்டு போக போகுது. அது ஒரு தாய் பக்கத்தில் ஒரு குழந்தை படுத்துட்டு தூங்குது. அந்த குழந்தைய தாய் அரவணைச்சு படுத்துட்ருப்பா. அவளுக்குன்னு அந்த வேலை முடிஞ்ச பண்ண அவள் என்ன செய்வாள், மெதுவாக குழந்தை கையை விட்டுட்டு அடிச்சுட்டு வெளியில் போயிடுவா, போய் அவள் வேலையை பார்ப்பா. இது ஒவ்வொரு தாய்க்கும் தெரியும். அதே மாதிரி தான் ஒரு தாய் இந்த உடலை விட்டுட்டு கிளம்ப போகிறா, இந்த உயிர் உடல் விட்டு. அப்படி இருக்கும்போது ஒரு சில குழந்தைங்க என்ன செய்யும், எழுந்துட்டு எதிர்காலம் உதச்சிக்கும், ஒரு சில குழந்தைங்க சிரிச்சுட்டு போயிட்டு வாமா வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஒரு சில குழந்தைங்க அது மாட்டும் தூங்கிட்டு இருக்கோம், ஏன் மாட்டுக்கு வேலைக்கு போயிடுவாள். ஆக ஒவ்வொரு குழந்தையும், அதாவது இந்த ஒவ்வொரு உடலும் என்ன செய்யுதுன்னா, ஏன் அழுது அப்படின்னா, ஐயோ நம்ம அம்மா விட்டு பிரிஞ்சுட்டு போனால் நம்ம என்ன தனிமையாயிடுமோனு ஒரு பயம். இதுதான் எல்லா குழந்தைகளும் நினைக்குது, புரியுதுங்களா? அதே மாதிரி இந்த உடல் ஒரு, எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பல நண்பர்களை பார்த்தேன், உயிர் பிரியும் தருவாயில் ஒருத்தர் டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தார், ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டே இருந்தார், ஒருத்தர் அழுதுகிட்டே இருந்தார், ஒருத்தர் குழந்தைங்க மாதிரி கையை கால வசமாக இருந்தார். ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமாக, ஒரு சிலர் தூக்கத்திலேயே இருந்துட்டாங்க. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமான இறப்பு ஏற்படுது. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதில் இந்த தூக்கத்திலேயே போகிறது, இல்லை சந்தோஷமாக ஜாலியாக போகிறது, வச்சுக்கிட்டே போகிறது, இதெல்லாம் அனுபவம் வாய்ந்தவங்க அறிவை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சுக்கிறது. தன்னை அறியாமல் என்ன செய்கிறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற எண்ணத்தில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து சாதாரணமாக போயிட்டுருக்குது. அதாவது ஒரு சமையார்கள்லாம் உண்மையான சமையல் புரிஷன் சொல்ல மாட்டான், உண்மையான சமையலாக இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அவன் ஜாலியாக சிரிச்சின்னு இல்லைன்னா சாதாரணமாக அவங்க உயிர் போயிடுது. ஆனால் ஒன்றுமே தெரியாத அப்பாவிகள், ஐயோ இந்த உடல் போயிடுச்சுன்னா அந்த உயிர் பிரச்சனை என்ன செய்யுதுன்ற பயத்தில் நம்ம கை காலம் வச்சுக்கிடுவோம். ஏன் அப்படின்னா, என்னுடைய பிள்ளைக்கு நான் என்ன செய்ய போகிறேன், இந்த பாசம்ன்ற ஒரு வார்த்தை, நான் இல்லைன்னா ஏ இல்லைன்னாலும் ஒன்றுமே ஆகாது அப்படின்ற ஒரு இருமாப்பு மனசில் இருக்குது. அதை முதல்ல தூக்கேறி நான் இல்லாவிட்டாலும் அந்த காரியங்கள் நடக்கும், இதுதான் உண்மை, புரியுதுங்களா? இது நிறைய பேருக்கு புரியறதில்லை. நான் இல்லாவிட்டால் அப்படின்ற வார்த்தை இருக்கும்போதே உங்களுக்கு தெரியும், நான் இல்லைன்னா வேற ஒருத்த அந்த கருத்து செய்ய போகிறான், நான் இல்லாவிட்டால் நான் வேற ஒருத்த அந்த கருதை, நீ உன் பிள்ளை சாகிற வாரம் நீ இருக்கப்படியா, இல்லை இல்லை உங்கள் அப்பா அம்மா இருக்கிற வரலாம், உங்கள் அப்பா அம்மா அதுக்காக நீ கடைசி வரலாம் இருக்க போறியா, இல்லை யார் முன்னாடி போகிறோன்னு யாருக்குமே தெரியாது, யார் பின்னாடி போகிறோன்னு யாருக்கும் தெரியாது. நான் இல்லைனால் அப்படின்ற அந்த வார்த்தையை தயவு செஞ்சு விட்டு எல்லாமே கடவுளுடைய செயல் எல்லாத்தையும் இயற்கையோட செயல் நினச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக முயற்சி பண்ணுங்கள். இந்த நான் இல்லை என்றால் அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு நீங்கள் எப்போ நீங்கள் நகர்றீங்களோ அப்போவே உங்களுக்கு ஞானம் வர ஆரம்பிக்குது. அந்த ஞானம் வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உயிர் பிரியும்பொழுது உடல் துடிக்காது,
அப்போது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் உயிர் பிரியும் போது சிரிச்சுக்கிட்டே போகும், இல்லை டான்ஸ் ஆடிக்கிட்டே கூட போகலாம். புரியுதுங்களா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு இனிமேவாது உங்கள் வாழ்க்கையை கடவுள் இருக்கிறான், அவனாக வந்துட்டு நம்ம ஒப்படைச்சிட்டோம், எல்லா காரியங்களும் அவன் செஞ்சிருவான், நமக்கு பின்னாட்டுக்கு அடுத்தவன் இருக்கான் என்ற ஒரு எண்ணத்தை உங்கள் மனசில் விதைங்க. இப்போ அதுதான் உங்கள் வாழ்க்கை. அதாவது உங்களுடைய உடல் விட்டு பிரியும் போது உயிர் சந்தோஷமாக பிரியணும். எப்போ இருந்தாலும் பிரியதான் போதும், நீங்கள் அழுதாலும் சிரிச்சாலும் அதெல்லாம் சந்தோஷமாக தான் நம்ம வழி அனுப்புவோமே. தேங்க்யூ. இது பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்கள் பேசுங்கள். தேங்க்யூ வீடியோஸ்.